guys, welcome back to my channel Panchami's Classroom. In the video, we have 10th Standard Chapter 20 Breeding and Biotechnology le, Gene Cloning. So, we will talk genetic engineering and process. So, that is based on the gene cloning. So, clones are asexual reproduction. நீங்க 12th வந்து அத பத்தி டீடைலா படிப்பீங்க அதாவது எந்த ஒரு கேமெட் ஃபியூஷனும் இல்லாம ஒரு ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம் ஆகறதா ஏசெக்சுவல் ரீப்ரோடக்ஷன் அப்படினு சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் ஆகற ஆஃப்ஸ்பிரிங்க க்ளோன்ஸ் அப்படினு சொல்றோம் ஏன் க்ளோன்ஸ் அப்படினு சொல்றோம் அப்படினா பேரண்ட் கிட்ட இருக்கிற என்னெல்லாம் கரெக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதேதான் அந்த க்ளோன்ஸ்க்கும் இருக்கும் And nama breeding la clone abdinale nama solradu vandu deletion. Adha nama common romba easy ana word abdin solalana carbon copy of an individual abdin solalam. Ipo nama or paper nama xerox edukra maadhiri adhe da namakku or sheet la vandu namakku kadaikum. Adhe maari da clone. Eppadi or parent irundado adhe maari da andha offspring um irukku. Andha offspring nama clones abdin solluvom. So in the gene cloning அப்படின்றது ஒரு organism கிட்ட இருக்கிற ஒரு gene ல இருக்கிற ஒரு piece of gene எடுத்து நம்ம bacteria ல இருக்கிற cell insert பண்ணி transfer பண்றதுதான் gene cloning அப்படினு சொல்வாங்க அப்படி transfer பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படினா அந்த DNA வந்து repeat ஆயிட்டே இருக்கும் அந்த cell divide ஆக DNA வந்து repeat ஆயிட்டே இருக்கும் என்ன a gene or a piece of DNA fragment is inserted into a bacterial cell where DNA will be multiplied as the cell divides. So, in the process, we will talk about first, restriction enzymes are used to separate a part of DNA. Why restriction enzyme used to separate a part of DNA? Cut பண்ண முடியும் அதனால தான் restriction enzyme molecular scissors அப்படினு சொல்லிருப்பாங்க இப்போ நம்ம ஒரு DNA ல இருக்கிற ஒரு பார்ட்ட நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அந்த கட் பண்ண பார்ட்ட இன்னொரு organism-க்கு நம்ம transfer பண்ணாதான் rDNA-வா ஃபார்ம் ஆகும் rDNA-ன்றது recombinant DNA-வா ஃபார்ம் ஆகும் So, cut panna gene part, nama enna pandrom innor organism ku transfer pandrom vectors moolama and the vector common nama plasmid da use pannuvom. So, plasmid na enna appdindrada na oru video va na potruken and the video da description vandu in the video link la na post pandren. Next vandha enna paathinga appdina inda rDNA adhaadhu inda recombinant DNA va nama enna pandrom appdina ஒரு bacterial cell நம்ம transfer பண்றோம் so rDNA ன்றது என்ன ஒரு organism ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன genetic part plasmid ல attach பண்றத rDNA ன்னு சொல்றோம் அந்த rDNA-வை நம்ம bacterial cell நம்ம transfer பண்ணுவோம் so இப்படி transfer பண்றதுனால என்ன ஆகும் அப்படினா cell divide ஆகாக நமக்கு அந்த DNA வந்து repeat ஆயிட்டே இருக்கும் multiply ஆயிட்டே இருக்கும் so அதுதான் selection and multiplication of recombinant DNA so இந்த மூலமாதான் நமக்கு ஒரு clone genes வந்து form ஆகுது இந்த process மூலமாதான் நிறைய vaccine, hormone, enzyme இது எல்லாமே இந்த gene cloning மூலமாதான் கொண்டு வராங்க So first என்ன பண்றோம் restriction enzyme மூலமா ஒரு DNA part separate பண்றோம் separate பண்ண DNA part ஒரு vector ல attach பண்ணி rDNA-வா நம்ம convert பண்றோம் அந்த rDNA-வை ஒரு host cell transfer பண்ணி அது வந்து multiply ஆகும்போது நமக்கு form ஆகறதுதான் இந்த gene cloning process So, that is the picturize பண்ணி கொடுத்திருப்பாங்க So, first, என்ன சொல்லிருப்பாங்கன்னா human cell இருக்கக்கூடிய DNA-ல ஒரு fragment பிரிச்சிருப்பாங்க அதை வந்து ஒரு பிளாஸ்மிட்ல அட்டாச் பண்ணுவாங்க அட்டாச் பண்ணக்கூடிய என்சைம் வந்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்லயே அதை பத்தி பார்த்திருந்தோம்
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிஎன்ஏவை ஒரு ஹாஸ்ட் செல், இதில் நம்ம பாக்டீரியாவை தான் ஹாஸ்ட் செல்லாக எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஹாஸ்ட் செல்லை அட்டாச் பண்ணும்போது அது ரெப்ளிகேட் ஆகி ஒன்றா இருந்தது 2, 4, 8, 16 இது மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு தான் ஜீன் குளோனிங் பார்ட். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.